ஏய் என்னாச்சு சின்ன ஆக்சிடென்ட் ஓ காட் அடிக்கடி படலையே இல்ல பேண்டேஜ் எல்லாம் கட்டி இருக்க அடிபடலங்கற அது ஒண்ணு இல்லக்கா சின்ன அடி அவ்வளவுதான் என்னடி இது கோலம் யாரது டி ஷர்ட் இது என் Dress கிழிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட் ஷர்ட் கொடுத்தாரு ஓ யார் இது காளி கார்த்திக் கார்த்திக் என் ஃப்ரெண்ட் சரி ஓகே காட் வேற எங்க அடிபட்டுக்கன்னு பார்க்கலாம் ஒரு நிமிஷம் நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் மேக்னா யார் அது கார்த்திக் பைக்ல லிஃப்ட் கொடுத்தவன் ஷர்ட் கொடுத்திருக்கான் உனக்கு எப்படி தெரியும் அடிப்பட்ட ரத்தம் இல்ல வரும் இப்ப வெக்கம் இல்ல வருது வெக்கம் வெக்கம் வருதா கை பத்தி விசாரிக்க வந்திருக்காங்க கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணு டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர் ப்ளீஸ் இவர் மிஸ்டர் கோபால் சுவாமி ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வணக்கம் பீட்டர் யூ கோ ஐல் ஹேண்டில் திஸ் ஆர் யூ ஷூர் யா ஐ அம் ஷூர் ஓகே நீங்க போங்க சொல்லுங்க சார் இந்த காட்ல இருந்த ஜக்கையன்ற ஆதிவாசி காணாம போயிருக்காரு நீங்க தான் அவரை கடத்தினதா இவர் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காரு இவங்க எல்லாம் யாரு ஏய் நான் இந்த மலைப்பகுதியோட எக்ஸ் எம்எல்ஏ ராஜு இது ரிட்டையர்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ரகுபதி சேர்மன் என்எஸ் போஸ் நீங்கள் ஜக்கையாவை தேடுறீங்க எங்கள் தொகுதியில் ஒருத்தன் காணாமல் போனால் நாங்கள் தானே தேடணும் அதுக்கு போலீஸ் கிட்ட போக வேண்டியது தானே ஏன் மனித உரிமை ஆளுங்களை கூட்டு வந்திருக்கீங்க யோ ஜக்கையாவை நீ கிட்னாப் பண்ணியா இல்லையா நான் கிட்னாப் பண்ண ஆதிவாசிங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு அவ்வளோ விவரம் பத்தாது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் தான் வரணும் ஏய் நான் நேராக விஷயத்துக்கு வர்றேன் இதுல பெரிய பெரிய ஆளுங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க தனி ஆளா காரிய சாதிச்சு காசு சம்பாதிக்கலாம் நினைக்காத ஒரு நிமிஷம் என்ன சார் இது வேற பிரச்சனை மாதிரி தெரியுது நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் சார் இது ஒரு சின்ன விஷயம் இது சின்ன விஷயம் இல்ல காளிதாசன் ஜக்கைய ஒப்படைக்கல நான் வெறும் பேச்சோட நிக்க மாட்டேன் சார் என்ன சார் ரொம்ப மிரட்டுறீங்க கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க நான் யாருன்னு தெரியுமா ஹலோ நீங்க யாருன்னு தெரிஞ்சதுனாலதான் மக்கள் எம்எல்ஏ இருந்த உங்களை எக்ஸ் எம்எல்ஏ ஆக்கிருக்காங்க யோ யார்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா உயிரோட இருக்கும் போதே புதைச்சிருவோம் அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல ஸ்டாப் இட் எனக்கே ஹலோ சார் உங்க பைக் ஆக்சிடென்ட் விஷயமா பேசுறேன் என்னது பைக் ஆக்சிடென்ட் நான் ஒரு வாரமா பைக்கே ஓட்டலங்க சார் அந்த பொண்ணோட ஒரு பொண்ணோடவா சார் எந்த ஸ்டேஷன் நீங்க ஜே5 ஸ்டேஷன் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க ஒண்ணு பண்ணுங்க சிட்டில இருக்க ஆர்க்கியாலஜி ஆபீஸ்க்கு வாங்க அங்க பேசுறேன் ஓகே சார் ரைட் சார் ஆமா அவன் என் அக்கா பையன் தாங்க பேரு நவீன் அந்த பைக்கு எந்ததான் அவன் இந்த ஊருக்கு புதுசு ஏதோ வேலை தேடி வந்திருக்கான் லைசன்ஸ் இருக்கேன்னு அவன் வண்டி கொடுத்துருந்தேன் சின்ன ஆக்சிடென்ட் பண்ணி உங்களுக்கு பயந்து இவ்வளோ நாளைக்கு நடந்து யாரை பார்க்கணுமா காளிதாசன் சார் பார்க்கணும் விஸ்டி கார்டு இருக்கா நான் அவரோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா ஆ கௌரி கௌரி வந்திருக்கேன்னு சொல்றீங்களா ஆ ஓகேமா உட்காருங்கமா டேய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க சார் கூப்பிடுறாரு உள்ள வா எனக்கு அப்பவே டவுட் சார் இந்த சின்ன வயசுல ஆர்காலஜி எப்படின்னு என்ன சார் உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு முதல்ல சார் ரெண்டு டீ சொல்லு சரி சார் சரி சார் யாருக்கு ரெண்டு டீ கொண்டு வரேன் ஓகே சொல்லிருக்கமா வெயிட் பண்ணுங்க ஹலோ வாட் இஸ் திஸ் இங்க என்ன பண்றீங்க இது ஏன் ஆபீஸ் நீங்க உள்ள மீட்டிங்ல இருக்கறதா பியூன் சொன்னாரு அது கவர்மெண்ட் ஆபீஸ்ல அப்படி தான் சொல்வாங்க
ஆக்சுவலி நான் காஃபி ஷாப் போயிட்டு வரேன், நம்ம உட்காந்தமே அதே டேபிள் தான். ஹோ, எதிரில் எந்த பொண்ணு? நிறையா பொண்ணுங்க உட்காந்துருந்தாங்க, எல்லாரு கூடயும் பசங்க இருந்தாங்க, நான் மட்டும் சோலோவாக காஃபி குடித்தேன். சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. என்ன லேட் ஆகுமா சார்? கிளம்பிட்டேன்னு சொன்னா? சரி, எதுக்கு அதே காஃபி ஷாப் போனீங்க? எதுக்குன்னா காஃபி சாப்பிடுதாங்க. ஓ, நான் ஏதோ கடலை போட தான் போனீங்கன்னு நினைச்சேன். இல்லைங்க, ப்ராமிஸ். ஓகே ஓகே, நான் நம்புறேன். நான் இங்கே வந்தது உங்கள் ஷர்ட்டை திருப்பி கொடுத்துட்டு போகத்தான். ஷர்ட் மட்டும் கொடுத்தா ட்ரீட் யார் கொடுப்பாங்க? ட்ரீட்டா? சிம்பிள் ட்ரீட், அதே காஃபி ஷாப் அதே டேபிள், எதிரில் வேற எந்த பொண்ணும் இல்லை, நீங்கள் தான். கொஞ்சம் காஃபி, கொஞ்சம் நிறைய கடலை, ஜாலியாக. ஓகேவா? திஸ் இஸ் டூ மச். ஏங்க, உங்களுக்காக ஜெயிலுக்கெல்லாம் போயிருந்தேன், ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபி வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? தேங்க்ஸ், தேங்க்ஸ் அ லாட். ஒன் மினிட். ஐயோ மாமா, எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் அர்ஜென்ட் ஃபைல்ஸ் இருக்கு, நம்ம அப்புறம் ஈவினிங் 6:00 மீட் பண்ணலாம். ஓகே, உங்க ஷர்ட் அப்போ வாங்கிக்கிறேன். டேய், எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது? வா வாங்க சொல்லு, உன் கதை என்னவா சொல்லு. ஐ எம் ரியலி சாரி சார், ஃப்ரெண்டோட பைக்கில் போயிருந்தேன், சின்ன ஆக்சிடெண்ட். பயத்தில் மாமாவோட பேரை சொல்லிட்டேன். உங்கள் மாமா எவ்வளோ பெரிய ஆஃபீஸர், அவர் பேரை வெளியில் சொல்லி அசிங்கப்படுத்துறியப்பா. இந்த காலத்து பசங்க இப்படி தான் சார், தப்பிக்கணும்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுவாங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு, ஃபைன் ஏதாவது இருந்தால் நான் கட்டிடுறேன். பரவாயில்ல சார், இன்ஸ்பெக்டர் சொல்லி நான் சமாளிச்சுக்கிட்டேன். வர, தேங்க்ஸுங்க. தேங்க்யூ ஸோ மச். டேய் உக்கார், அறிவு இருக்கா உனக்கு? நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா, போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா கரியர்ல பிளாக் மார்க். சாரி மாமா. தீ சாப்பிடு சார். கௌரின்னு ஒருத்தங்க வெயிட் பண்ணாங்க. கௌரியா? எதுக்கு வந்திருப்பா? நான் தான் அவளுக்கு ஃபோனே பண்ணலையே, ஆனாலும் ஆஃபீஸ் தேடி வந்திருக்கா. ஒரு ஃபோன் பண்ணட்டுமா? அக்கா ஃபோன். வேறு யாரு? அவன்தான். உன்னை நேரில் பார்த்துட்டால அது அந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கான். எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏ மாமா, அக்கா நீ கட் பண்ணிட்டா அவன் ஃபோன் பண்ணாம இருப்பான். நீ தூங்கு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். மாமா ஃபோன். ஹலோ. இந்த நேரத்தில் ஏன் ஃபோன் பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் எடுக்கல? ஃபோன் எடுக்கலன்னா புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அப்படின்னா மிஸ் பண்ணுறேன், மீட் பண்ணலான்னு அர்த்தம். சரி, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். நாளைக்கு மீட் பண்ணும்போது பர்சனல் நம்பர் தரேன். நான் ஒரு டைரக்டர்மா, உன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டா நான் இருக்கேனே.
நீ போய் சாப்பிடு. உட்காரலாமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஷூர் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதென்ன கௌரி பிரெட்டு டைட்டிங்கா? புரிஞ்சுது புரிஞ்சுது. கௌரியோட அழகின் ரகசியம் பிரெட் அண்ட் டீ. என்ன கௌரி ரொம்ப மூடியா இருக்கீங்க? அப்படிலாம் நல்ல சார். உன் தனிமை எனக்கு புரியுது. நான் ஒரு கிரியேட்டர், எனக்கு எல்லாம் தெரியும். நானும் தனியாக தான் இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பிரயோஜனம்? பொண்டாட்டி புரிஞ்சுக்கிறது இல்லை. ஹோம் ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றீங்களா? வேணாம். ஒரு டெக்னீஷியனோட ஃபீலிங்கை இன்னொரு டெக்னீஷியன் தான் புரிஞ்சுக்க முடியும். நம்மளை பாரு, நீ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். எத்தனை பேருக்கு நாம் லைஃப் கொடுக்குறோம்? நமக்கு யார் லைஃப் கொடுப்பா? நமக்கு நாமளே தான் லைஃப் கொடுத்துக்கணும். அனுபவிக்கணும் கௌரி, அனுபவிக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, வயசு போயிடும். ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் சொல்லு, ஒரு லாங் டிரைவ் போகலாம். என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நம்ம பெயினை ஷேர் பண்ணிக்கலாம். தப்பு இல்லைம்மா, தப்பே இல்லை, தப்பே இல்லை கௌரி. ஹலோ காளி, ஜக்கைய உன் கூட இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை தேடிட்டு அங்கே வராங்க. அவர் சரண்டர் பண்ணுறதா சரி, வேறு வழியே இல்லை. சார் காளிதாஸ், உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, கிட்னாப் கேஸ். சார், நான் ஜகாய கடத்தல சார், கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவன் பையன். சார், புள்ள காணாம போனா அப்பா தேடலாம் சார், ஆனா அப்பன புள்ள தேடிட்டு இருக்கானே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. அப்பா பிள்ளைனா ஆயிரம் இருக்கும், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? டேய், உனக்கு ஃபார்முலா வேணும், லேப்ல தேடுறா. ஏண்டா மனுஷனை பலி கொடுக்குறீங்க? இத பாருங்க காளிதாஸ், இது சிம்பிள் மேட்டர், தேவையில்லாம எக்ஸைட் ஆகாதீங்க. அவனோட அப்பா உங்க வீட்ல இப்படி வச்சுப்பீங்க? ஏன்னா அவன் அப்பாவா பாக்கல சார். அவன் எப்படியாவது பாக்குறான், உனக்கு என்ன? ஏய், நீ வாய மூடுடா. கூல் டவுன், கூல் டவுன். அந்த குடும்பத்துக்கு அவங்க அப்பா வேணும், அனுப்பிச்சுடுங்க சார். ஜக்கையா அவங்க குடும்பத்துக்கு இல்ல சார், இவங்களுக்கு வேணும், இவங்க பின்னாடி இருக்க அந்த லேபுக்கு வேணும். இத பாருங்க, நேரா கேக்குறேன், நான் அவனை ஒப்படிச்சா நீங்க அவனை வீட்டுக்கு கூட்டு போவீங்களா, இல்ல இந்த லேபுக்கு கூட்டு போவீங்களா? சார், இவன் இப்படி எல்லாம் பேசுற கேட்க மாட்டா சார். முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார் அவனை. அரெஸ்ட் பண்ணு. வாட்? From the start, you were a thief, you stole my heart.
யாராவது பார்த்தா கண்ணு பட்டுரும். திருஷ்டி போட்டு வச்சுக்க. எல்லார் கண்ணும் உன் மேலதான் இருக்கு, நீயே வச்சுக்கோப்படா. என்ன மேகனா, கிளாமர் தூக்கலா இருக்கு. யூத் ஆண்டி. ஓகே பாய். பாய் சிச்சி, நைட் லேட் ஆகும். பாய் கா. சேச்சி, மேகனா நாளுக்கு நாள் அழகாயிட்டே இருக்கால. அவளுக்கு என்ன, பாக்குறவன் கொத்திட்டு போயிடுவான். அது சரி, ஆனாலும் ஒரு மேக்கப் இல்லாம அழகா இருக்கிறவ நம்ம கௌரி தான். அதெல்லாம் அப்போ, யாரா இருந்தாலும் அழகுங்கிறது 5-6 வருஷம் தான் சேச்சி. அதுக்குள்ள காலாகாலத்துல எல்லாருக்கும் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துடணும். ஆமா, நமக்கும் நடந்துச்சு. என்ன பிரயோஜனம், என்ன கட்டமும் துபாயில இருக்கான், ஒன்ன கட்டமும் சிங்கப்பூர்ல இருக்கான், அவ்வளவுதான். ஆனாலும் நமக்குன்னு ஒருத்தன் இருக்கான்ல. தற்கொலை சார் எப்ப வருவார்னு அவருக்கு தான் தெரியும். அந்த மீன் ஏதோ ஒரு வலையில சிக்கிடுச்சு நினைக்கிறேன். டே கிருஷ்ணா, சோறு போடுறேன். மனிதன் உழைப்பதெல்லாம் உழைப்பதெல்லாம் உணவுக்காகத்தான். களி, உனக்கு பால் நண்டு குழம்பு பிடிக்கும்னு பிரமாதமா பண்ணியிருக்கிறேன், சாப்பிட்டு பாரு. இன்னைக்கு 3 தட்டு போகும். அடி அடி, தரறி தாரறி தாரறி தாரே. எப்படி இருக்கு? உப்பு இல்ல. உப்பு இல்லையா? பிரமாதமா இருக்கே. என்ன பேசுவ, போடா வெளியே. எனக்கு யாரும் தேவையில்லை. 14 வயசுல தனியா வாழ்ந்திருக்க இந்த காளிதாசன் யாரையும் நம்பி வாழல. போடா வெளியே. சரி போற மனசுல எதையோ வச்சுட்டு யாருக்கிட்டையும் சொல்லிக்க முடியாம தவிக்கிறான். அவனை விடு, நான் சாப்பிடுறேன்.